திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த பாஞ்சரை கிராமத்தில் வசிக்கும் பழங்குடியின மக்கள் தினமும் தண்ணீருக்காக கிணறுகளை தேடி அலையும் அவல நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். கிணற்றில் சறுக்கி விழும் அபாயமும் உள்ளது என கூறும் பாஞ்சரை கிராம மக்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து தண்ணீர் எடுத்து வருவதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். கிணத்துல தண்ணி எடுக்க போனோம்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போனாதான் சார் தண்ணி எடுத்துட்டு வர முடியுது. சைக்கிளே இல்லைனா எங்களால குடிக்கிற தண்ணி ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சைக்கிள்ல போய் தான் ரொம்ப தூரம் போய் எடுத்துட்டு வரணும். நாங்க அப்படியே சுத்து வட்டாரத்துல எங்கன்னா குளிக்க இந்த மாதிரி குழந்தைங்க குட்டிங்களுக்கு மண்ணு சேராயிடுது சரி குளப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கிணத்துல போய் தண்ணி எடுத்தாலும் இது கிணத்துல நீங்க வரீங்க குழந்தைங்க உங்களை பார்த்து குழந்தைங்க வந்து கிணத்துல விழுந்தா எங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சார். ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலம் குடிநீர் குழாய்கள் பதித்தும் தண்ணீர் வருவதில்லை என்பது இவர்களது குற்றச்சாட்டு. வருஷக்கணக்காக அவங்க வந்து தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க. பல கிலோமீட்டர் வந்து ஒவ்வொரு கிணறா தேடி போயிட்டு தான் தினமும் வந்து ஒரு 10 குடும்பம் 20 குடும்பம் சேர்ந்து தான் தண்ணி எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி பெண்கள் வயதானவங்க கர்ப்பிணிங்க இவங்கெல்லாம் அந்த வந்து கிணத்துல வரிசையா நின்றுகிட்டு கால் சறுக்குனா கூட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கிணறுடைய உரிமையாளர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய கழனிக்கு நீங்க வேலைக்கு வந்தாதான் எங்க கிணத்துல தண்ணி எடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் வற்புறுத்துவாங்க. ஒரு பெரிய நெருக்கடியை அவங்களுக்கு வந்து உருவாக்கி இருக்குது. ஜல் ஜீவன் மிஷின் திட்டத்துல வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க வந்து நாங்க தண்ணி வசதி ஏற்படுத்திட்டோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்பாகவே பைப் லைன்லாம் உருவாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு ஒரு குழாயம் வந்து ஏற்படுத்திட்டாங்க. இதுவரைக்கும் தண்ணி வசதி கிடையாது. நாளின் பெரும்பகுதியை தண்ணீர் தேடுவதில் செலவழிப்பதாக தெரிவிக்கும் இம்மக்கள் இதனால் தங்களால் உரிய நேரத்துக்கு பணிக்கு செல்ல முடிவதில்லை எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை தெள்ளார் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.